வணக்கம், இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. நேர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த பற்றின நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் இஞ்சை வந்து ஹோல்சேலாக எடுத்து எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறது, ஒரு ஹோல்சேலராக ஜிஞ்சர் ஹோல்சேலராக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டுமல்லாமல், ட்ரை ஜிஞ்சர் நீ ஹோல்சேலாக ஜிஞ்சர் எடுத்து அதை ட்ரை ஜிஞ்சராக மாற்றி எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறதையும், ஜிஞ்சர் பவுடராக மாற்றி, அதாவது ட்ரை ஜிஞ்சரை பவுடராக மாற்றி எப்படி ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த பற்றின நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஞ்சியை வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எங்கே ஹோல்சேலாக விளையுது, எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற விவரங்களும், இது எப்படி வந்து ட்ரை ஜிஞ்சராகவும் ஜிஞ்சர் பவுடராகவும் கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம இந்த பதிவிலும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னோட சேனலை புதுசாக பார்க்கணும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோ கிளிக்கில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதை மறந்தாலும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ 83+1000 சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு சேனலாக இருக்குது. இது வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு சேனலாக ரீச் ஆக போகுது. ஸோ அதை முன்னிட்டு வந்து சேனல் சார்பாக 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஏன்னா இந்த 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அளவுக்கு வளருது அப்படின்னா அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காரணம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 2 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஏன்னா அந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸை தவறாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போதும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இஞ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. நம்ம இந்த பதிவில் வந்து 3 வகை அந்த பிஸ்னஸை பார்க்க போகிறோம். 1, ஃப்ரெஷ் ஜிஞ்சர், அதாவது அப்படியே பச்சை இஞ்சியை வந்து ஹோல்சேலாக வாங்கி எப்படி கைமாற்றி விட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கறது அப்படிங்கிறதும். 2வது, இந்த ஜிஞ்சரை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி சுக்கா, அதாவது ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி வந்து ட்ரை பண்ணி சேல் பண்ணுறது அப்படின்னும். 3வது, இன்னொரு ஜிஞ்சர் பவுடர், அந்த ட்ரை பண்ண அந்த சுக்கை வந்து பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ இந்த இஞ்சியில் வந்து 3 வகையான பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும். ஸோ ரா ஜிஞ்சரை ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம். 2வது, அதை மதிப்பு கூட்டி, அதாவது சுக்காக மாற்றி ட்ரை ஜிஞ்சராக மாற்றி பண்ணலாம். அது இன்னும் மதிப்பு கூட்டி பவுடராக மாற்றி நம்ம வந்து ஹோல்சேல்லையும் ரீட்டெயிலையும் நம்ம வந்து விற்று நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை அதிகமாக பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் எங்கேயுமே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இஞ்சி வந்து பொதுவாக எங்கே நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. வீட்டில் சமையல் பண்ணுறதில் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா வெளியில் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமாக நான்வெஜ் ஹோட்டல்ஸில் இது இஞ்சி வந்து அதிகமாக, இஞ்சி இல்லாமல் சமையலே இல்லை, இஞ்சி பூண்டு இல்லாமல் சமையலே வந்து இல்லை. ஆக இது தினம் தினம் தேவைப்படுற ஒரு எப்போவுமே எவர்கிரீன், அதாவது டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பொருள் இது. ஸோ இதை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, இது விளையிற அதிகமாக விளையிற தமிழ்நாட்டிலையோ இல்லை வந்து இந்தியாவில் அதிகமாக விளையிற இடத்துலேருந்து நம்ம ஹோல்சேலாக இதை பர்ச்சேஸ் பண்ணி இங்கே லோக்கலாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். சின்ன சின்ன கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ஹோல்சேலருக்கு மார்க்கெட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல்ஸ், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஊரில் இருக்கிற ஹோட்டல்ஸ், நான்வெஜ் ஹோட்டல்ஸ் முக்கியமாக எல்லா ஹோட்டல்ஸுமே நீங்கள் ஆர்டர் எடுத்து டெய்லி டெய்லி நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இஞ்சி எங்கே அதிகமாக விளையுது தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இல்லை வந்து இந்தியாவில் இருக்கட்டும், எங்கே விளையுது, எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், கம்மியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இஞ்சிக்கான பெரிய மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த ரீஜியனில் வந்து அதிக பெரிய மார்க்கெட் இருக்குது. முக்கியம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹோல்சேலாக உங்களுக்கு இஞ்சி கிடைக்கும். ஸோ எங்கே இது அதிகமாக விளையுது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் அந்த கர்நாடகா பார்டர், சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்டரில், கர்நாடகா பார்டரில் வந்து இது அதிகமாக வந்து விளையுது கிடைக்குது. ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உங்களுக்கு அதிகமாக விளையுதுங்க. கர்நாடகாவில் முக்கியமாக மைசூர், சாகர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்ஸான், இந்த மாநிலம் இந்த மாவட்டங்களில் வந்து இஞ்சி வந்து அதிகமாக விளையுது. இங்கே தான் பெரிய மார்க்கெட் சந்தை வந்து இருக்குது உங்களுக்கு இந்தியாவில். எப்படி ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடாக இருந்தால் இங்கே டைரெக்டாக போயிட்டு இந்த ரீஜன், சேலம், ஈரோடு இந்த ரீஜனில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கர்நாடகத்துலேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஹஸ்ஸான், சாகர், மைசூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு நிறைய சப்ளையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹஸ்ஸான், மைசூர் இந்த மாதிரி, சாகர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில், கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மூட்டை வந்து 60 கிலோ மூட்டையாக உங்களுக்கு கொடுப்பேன். 60 கிலோ மூட்டை வந்து என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து 1400, 1500, மேக்ஸிமம் 1600 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 60 கிலோ மூட்டை. ஸோ அப்போ 1 கிலோ எவ்வளோ விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோட சேர்த்து உங்களுக்கு 30 ரூபா தான் கிலோ விழுகும். பட் இங்கே விற்கிற விலை பார்த்தீங்கன்னா 70, 80, 90 இந்த ரேஞ்சில் வந்து விற்றுட்டுருக்கு கிலோ. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து அதை கைமாற்றி விட்டாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் இதில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் சப்ளையாக ஹோட்டல்ஸ்க்கு, கடைகளுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃப்ரெஷ் ஜிஞ்சரை ஒரு பாட்டை ஒதுக்கி அதை ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு டீஹைட்ரேட் பண்ணி, வெயிலில் காய வைக்கலாம், இல்லை அது அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு டீஹைட்ரேட்டர் அப்படிங்கிற மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதை காய வச்சு நீங்கள் அதை சுக்காக மாற்றி அதை வந்து நீங்கள் ஹோல்சேலில் நாட்டு மருந்து கடைகள்லேயும் சரி, இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பேக்கெட்ஸ் போட்டு பவுச்சஸில் அடைச்சும் உங்கள் ப்ராண்ட் நேம் போட்டும் நீங்கள் விற்கலாம். ஸோ நீங்கள் இப்படி இஞ்சை வந்து சுக்காக மாற்றும் போது ஒரு சில நுணுக்கங்கள் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கும். அதாவது எந்த மாதிரியான இஞ்சை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இஞ்சை வாங்குறீங்க, அந்த இஞ்சியோட தோல் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரினா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது, ஸோ இஞ்சை வந்து நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அது டக்குன்னு உடையணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷை விட, அதாவது நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதில் வந்து அந்த நார் மாதிரியான சத்து வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த இஞ்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிற இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு காயாது. ஸோ அந்த மாதிரி நார் அதிகமாக இல்லாமல் இப்படி உடச்ச உடனே உடையணும். அந்த மாதிரி இஞ்சி வந்து சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தோலை வந்து நீங்கள் வந்து உங்கள் நகத்தால் இப்படி உரிக்கும் பொழுது அது வந்து ஈஸியாக உரியணும். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இஞ்சி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இஞ்சிக்களை நீங்கள் சூஸ் பண்ணி அதை தோலை உரிச்சிருங்க. சுத்தமாக தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு ரெண்டாவோ மூணாவோ நீங்கள் வெட்டியில் சின்ன சின்ன துண்டுகளாகவும் வெட்டலாம். வெட்டி நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் காய வைக்கலாம். அப்படி காய வைக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 6-8 மணி நேரம் அது வந்து வெயிலில் காயணும். இப்படி 3-4 நாள் வந்து வெயிலில் அதை காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த சுக்கை வந்து நீங்கள் பேக்கெட்ஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு கின்னி பேக்கில் போட்டோ நீங்கள் நாட்டு மருந்து கடை இன்னும் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுச்சஸில் பேக்கெட்ஸில் உங்கள் பிராண்ட் நேம் ஸ்டிக்கர் ஒட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இன்னும் நாட்டு மருந்து கடைகளில் பெரிய பெரிய இந்த இயற்கை அங்காடிகள், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து ஒரு மீடியம் லெவல் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி கடைகளில் இந்த மாதிரி பவுச்சில் போட்டு உங்கள் பிராண்ட் நேமில் ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணலாம். இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்ஸில் அட்ராக்டிவ் பேக்கெட்ஸில் போட்டு ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணலாம். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் இ காமர்ஸ் சைட்ஸில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இதற்கு உங்களுக்கு வந்து GST தேவை. அண்ட் ஃபுட் சேஃப்டி, ஃபுட் லைசன்ஸ், FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் லைசன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி, நீங்கள் இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரொம்ப ஈஸி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் சேல்ஸில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணும்போது கிலோ 600 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண முடியும். இது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது ஒரு சைட்டு ஆன்லைனில், இது பாருங்கள் 100 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 62 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்போ கிலோ வந்து 620 ரூபாய்க்கு விற்கப்படுது. இது அமேசானில் வந்து எடுத்தது. இது பாருங்கள் உங்களுக்கு 250 கிராம்ஸ் வந்து 215 ரூபாய். அப்போ கால்குலேட் பண்ணுங்கள், கிலோ வந்து 880 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுதுங்க சுக்கு வந்து ஆன்லைனில். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பாருங்கள் இது ஆன்லைனில் ரீட்டைலில் சேல் பண்ணும்போது. ஸோ சில பேர் கேட்பாங்க, வருஷம் 365 நாள் உங்களுக்கு வெயில் அடிச்சுட்டே இருக்குமா, அது 8 மணி நேரம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காகத்தான் இது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் விற்கிதுங்க, டீஹைட்ரேட்டர் அப்படின்னு, கமர்ஷியல் டீஹைட்ரேட்டர் இருக்குது, டொமஸ்டிக் டீஹைட்ரேட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லேக்ஸ் வரும் இந்த மிஷின். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000-50,000 இந்த மிஷின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாதுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டொமஸ்டிக் மிஷினும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸை வாங்கியும், டீஹைட்ரேட்டிங் மிஷினை வாங்கியும் நீங்கள் வந்து காய வச்சு சுக்காக மாற்றலாம். இது வந்து ஜஸ்ட் மிஷினில் 150 ஃபாரன்ஹீட் ஹீட் செட் பண்ணால் போதும். உங்களுக்கு இஞ்சி நல்லா ட்ரை ஆகி அதே சமயத்தில் நல்ல சுக்கு உங்களுக்கு கிடைக்கும், டைமும் கம்மியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஞ்சை வந்து நீங்கள் பவுடர் ஆக்கி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அப்படின்னு நீங்கள் சேல் பண்ண முடியும். எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னா, அட்ராக்டிவ் அந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு இல்லை பவுச்சில் போட்டு சேல் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இஞ்சை வந்து இஞ்சி பவுடராக வந்து மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சை வந்து நல்லா கழுவி தோலை உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதை ஒரு மிக்சர் கிரைண்டரில், நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அதை அரைச்சிக்கோங்க நல்லா. ஸோ நீங்கள் கமர்ஷியல் மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி அதை வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணுங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும். குறைஞ்சது 2 நாள் காய வைக்கணும். ஸோ 2 நாளைக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் மிக்சர் கிரைண்டரில் போட்டு பவுடராக அரைக்கணும். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், காஃபி கிரைண்டர் வாங்கி நீங்கள் வந்து பவுடராகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்ச பவுடர்ஸை நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மேலே உங்களுடைய பிராண்ட் நேம் போட்ட ஸ்டிக்கரை ஒட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்ராக்டிவ் பவுச்சஸில் போட்டு சேல் பண்ணலாம்.
ஸோ இது ஆன்லைனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ரேட்டுக்கு விற்கப்படுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து 90 கிராமுங்க, 90 கிராம் வந்து உங்களுக்கு 66 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது. 90 கிராம் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போச்சு நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் ஒட்டி சேல் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அட்ராக்டிவாக போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் 249 ரூபாங்க அப்பா, கிலோ 2000 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கப்படுதுங்க. இஞ்சி பவுடர், இந்த இஞ்சி பவுடர் அப்படிங்கிறது வந்து சமையலுக்கும் சரி, சீசனிங்ஸ்க்கும் சரி, அதாவது சூப்பு இந்த மாதிரி சாலட் அதுக்கு சீசன் பண்ணுறதுக்கும் சரி, நாட்டு மருந்து கடைகளை மருத்துவ குணத்துக்கும் சரி, மருத்துவத்துக்காகவும் சரி இதை வாங்கி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி இந்த மாதிரி அதிக லாபத்திற்கு நீங்கள் விற்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக ஒரு பிஸ்னஸ் நேமுங்க, அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இஞ்சிக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது, அதனால் ஜிஎஸ்டி எடுக்கணும், 5% ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி நீங்கள் வந்து எடுக்கணும். மற்றபடி இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு இல்லை வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் அடைச்சி அதாவது மதிப்பு கூட்டி விற்கும்போது எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ், பேசிக் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஸோ பேசிக் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக ஏதோ டவுட்டு இது இல்லை உங்கள் ஹெல்ப் வேணும்னா எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் நிறைய பேத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபீ கட்டமாக இருக்கும், அது வந்து 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவாகும், அவ்வளோதான் செலவாகும். ஸோ எஃப்எஸ்எஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் சரி என்ன வேணாலும் நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெஷ் ஜிஞ்சர் அதாவது இஞ்சி பிஸ்னஸ், இஞ்சி மதிப்பு கூட்டி சுக்காவும் பவுட்ராகவும் விற்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அது யூடியூப்பில் அதிகமாக யாருமே சொல்லலை, ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக தொழில் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய, எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய, எவர் கிரீன் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.